வகுப்பார்னு பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது இந்த 13,331 பணியை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பதற்கான தகவலை சொல்லியிருந்தாங்க. அதாவது தற்காலிக ஆசிரியராக நியமிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ பற்றின தகவலை நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெட்டில் பாஸ் பண்ண மாணவர்கள் எல்லாருமே வந்து இப்போ சென்னையில் அந்த டிபிஏ அலுவலகம் முன்னாடி இப்போ 2வது நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தை ரத்து பண்ணிவிட்டு பெர்மனண்ட்டாகவே வந்து ஆசிரியரை நியமிங்க, இந்த மாதிரி டெட்டில் பாஸ் பண்ணவங்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இந்த போட்டிருக்காங்க பாருங்க, ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களையுமே வந்து நியமனம் செய்ய வேண்டும், தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க. 28/6/2022 நடத்திட்டுருக்குங்க. அப்புறம் 2 நாளாக நடத்துட்டுருக்கு. அவங்க வைக்கக்கூடிய அந்த 4 அம்ச கோரிக்கைகள் என்னென்னு பாருங்கள். ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியருக்கான மறுநியமனம் போட்டித் தேர்வு என்ற அரசாணையம் 149 நீக்கம் செய்ய வேண்டும். அதாவது ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர் நியமிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு டெஸ்ட்டு வச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதை வந்து இருக்கக்கூடாது, அந்த அரசாணையை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையின் பிரகாரம் நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது நியமிக்கப்பட உள்ள தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதி வாய்ந்த எங்களை நியமனம் செய்ய வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆசிரியர் பணி நியமனம் செய்வதில் பழையபடி உள்ள அந்த வயது வரம்பை தளர்த்தி பணி நியமனம் செய்ய வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் இப்போ 2வது நாளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.